லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வடிவேல் சாரோட பர்த்டே. நம்ம வடிவேல் சாரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேள்வி கேட்டு அதை வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம். வாங்க. ஏதாவது கலாய்க்கும் போதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதோ அவர் சொல்கிற அந்த டைலாக்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆஹா ஆஹா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அதான் ஒரு வார்த்தையில் சொன்ன அதுவே போதும்ல. நிறைய அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க. பிடிக்கும் வரது காரணமே அவர் பண்ற காமெடினால தான் நிறைய மீம்ஸும் கிரியேட்டும் ஆகுது. ஸ்னேக் பபுள் ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அவர் எல்லாத்தையுமே ஜாலியா பண்ணுவாரு, நல்லா இருக்கும். ஒரு சென்டிமெண்டான சீன் கூட அவர் வந்து சிரிப்பு வந்துடுற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கும். என் கூட யூஜி படிச்ச ஃப்ரெண்டு, அவன் நார்மலா என்ன பண்ணாலுமே வடிவேல் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும். அதுல ஏதாவது ஒரு நார்மலா சும்மா போற பொண்ணுங்கெல்லாம் கலச்சி அடிவாங்குவா, நீ மொக்கையா இருக்க அப்படிலாம் சொல்லிடுவான். அவங்க அடிப்பாங்க. ஒரு படத்தில் அவர் கூட கட்டிட்டு போவார், அது இது அது நல்லா இருக்கும். அவரோட ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது, அவர் பண்ற காமெடி சென்ஸ்லாம் செம்மையா இருக்கும், டைமிங் செம்மையா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி யாராலையும் இமிடேட் பண்ண முடியாது. அவர் அவர்தான் தேவையில்லாம சிரித்தியை சரண்டி பார்க்காத அப்புறம் தாங்க மாட்டேன் அந்த மாதிரி பண்றது ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்றது, எப்படி பண்ணாலுமே அவரோட இதுவாக தான் பண்ணுவார். அதாவது என்ன சொல்றது, எதுவா பண்ணுவார், ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது ஏதோ பண்ணா அந்த இன்வால்மெண்ட்டாக பண்ணுவார். அது பேர் வந்து கணேஷ் பயங்கரமாக பண்ணுவான். வடிவேல் சார் மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவான் பயங்கரமாக. இப்போது ஃபங்க்ஷன்லாம் போனாக்கா வடிவேல் சார் மாதிரி மியூசிக்லலாம் டான்ஸ் ஆடுறது, அவன் வடிவேல் சார் ஸ்டெப் போடுறது, இந்த ஸ்டெப்லாம் போடுறதுலாம் பக்காவாக பண்ணுவான். நார்த் இந்தியன் கேர்ள் தென் ஆல்சோ ஐ லவ் வடிவேல். அவங்களோட காமெடி பிடிக்கும். த வே ஹி ப்ரெசன்ஸ் இன் செல்ஃப் அது ரொம்ப பிடிக்கும். என்ன